வணக்கம் ஏ இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் லைட்ஸ் ஆன் செய்திகளை நான் பயல்வான் ரங்கநாதன் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் நம்பிக்கை வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் கடவுள் நம்பிக்கை விட உயர்ந்தது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால்தான் கடவுள் நம்பிக்கை நமக்கு துணை நிற்கும் எனவே தன்னம்பிக்கை இல்லாமல் கடவுள் நம்பிக்கையை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் பருப்பு வேகாது தொழில் நடக்காது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது தேட்டர் அதிபர்களுடன் மோதும் தயாரிப்பாளர் சங்கம் தேட்டர் திறப்பு இப்போது இல்லை இந்த சினிமாக்காரங்களை ஒன்று சேர்க்குறதுக்குள்ளே ஒரு பத்து பொம்பளைங்களை ஒன்று அங்கே அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஏழாம் பொருத்தம்னா அவ்வளவு அதாவது முதல்ல கொரோனா வந்துச்சு கொரோனா வந்து எட்டு மாதம் தேட்டர் மூடிட்டாங்க நோ ஷூட்டிங்கு இப்போ ஏதோ கஞ்சி குத்தாடி முதல்ல நூறு பேர் பெர்மிஷன் ஆனாங்க இப்போ நூற்றி ஐம்பது பேர் பெர்மிஷன்ட்டாங்க சின்ன திரை படப்பிடிப்பும் நடந்துக்கிட்டு பெரிய திரை படப்பிடிப்பும் பல ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னென்னா தேட்டர் ஏன்னா தேட்டர் இல்லாமல் சினிமா இல்லை ஏன்னா ஒம்பது மாதமாக தியேட்டர் மூடி கிடக்கு முதல்ல ஆரம்பத்தில் தேட்டர் அதிபர்கள் போய் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் செய்தி ஒலிபரப்பு துறை அமைச்சர் கடம்பூர் ராஜையும் பார்த்தாங்க சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அது ஒரு பக்கம் ஏன்னா நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ரொம்ப கட்டுப்பாடுகளை விதிக்காங்க கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு ஒரு ரெண்டு மாதம் எங்களை சுதந்திரமாக லிபரலாக விடுங்கன்னு சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது அரசு அந்த அடிப்படையில் நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து வருகிற பத்தாம் தேதியிலேருந்து தேட்டரை திறந்துக்கலாம் ஐம்பது சதவீதம் இருக்கைகள் தான் இருக்கணும் மாஸ்க் போட்டிருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு அரசு அது தேட்டர் அதிபர்களும் கேட்டுக்கிட்டாங்க திறக்க திறக்கப்போகுதுன்னு சந்தோஷப்பட வேண்டிய தயாரிப்பாளர்கள் இப்போ தேட்டர் அதிபர்களோட மல்லு இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படியா இல்வாழ்க்கை நடக்கும் புருஷன் சினிமான்னு சொன்னால் பொண்டாட்டி தேட்டர் அதிபர்கள் இப்போது நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடியாருக்கு தேட்டர் திறக்க அனுமதிச்சதில் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து விட்டு தேட்டர் அதிபர்கள்ட்ட சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளை நீங்கள் காது கொடுத்தே கேட்கலை இந்த தேட்டரில் படம் ஒளிபரப்புறாங்கள்ல அதுக்கு விஎஃப்எஃப்னு ஒரு வரி போடுறாங்க கட்டணம் வசூலிக்காங்க அந்த கட்டணம் யாருக்கு போய் சேருதுன்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போய் சேருது அது கிட்டத்தட்ட ஒரு அரை ஏழு வருஷமாக கொடுத்துட்டுருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ இல்லையா இந்த ரோடில் சுங்க வரி வசிக்கிறாங்களே வ வசூலிக்கிறாங்கள்ல இந்த நேஷ்னல் ஹைவேல அதே மாதிரி விபிபும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ தையப்படம் என்ன சொன்னாங்க எப்பா நீ ஹாலிவுட் படங்கள் குறிப்பாக ஹிந்தி இங்கிலீஷ் படங்களுக்கெல்லாம் நீ வந்து கட்டணம் கேட்கறில்ல அதே மாதிரி அது இப்போவும் பொருந்தும் நாங்கள்லாம் ஏற்கனவே நிறைய கோடைக்கணங்க நான் கொடுத்துட்டோம் இனிமேல் விபிஎஃப் கட்டணம் கிடையாது அது மட்டும் இல்லை தேட்டரில் ப்ரொஜெக்டர் பராமரிப்பு கட்டணம்னு சொல்லி தேட்டர் அதிபர்கள் தயாரிப்பாளிட்ட வாங்கியிருந்தாங்க ரெண்டும் தரமாட்டோம் இதுக்கு ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் புதுப்படங்களை தேட்டரில் ரிலீஸ் செய்வோம் செய்வோம்னு சொல்லிட்டாரு நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா இதையே அப்படி இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போட்டியிடுகிற டி ராஜேந்திரும் இன்னொரு போகம் போட்டியிடுகிற ராம முரளி ராமநாராயணனும் வழிமொழிந்து விட்டார்கள் இப்போ தேட்டர் அதிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாரு கிட்ட நீ நிபந்தனை போடாது வேணும்னா இந்த வரி குறைப்பை இந்த குறைப்பை யார் சொன்னால் கேட்பாங்கன்னா அரசாங்கம் சொன்னால் தான் அந்த நிறுவனம் கேட்கும் அதனால் ஒற்றுமையாக நீங்கள் போய் தமிழ்நாடு அரசு அணுகுங்க எங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்காதீங்க படம் கொடுத்தா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் தியேட்டர் திறக்க மாட்டேயா அப்படி என்று சொல்லி உறுதியாகவும் தெளிவாகவும் அறிவித்து விட்டார் தேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் இந்த கசமுசாவில் முடிவு என்னென்னா இப்போதைக்கு தியேட்டர் திறப்பு இல்லை இதனுடைய அடுத்த கட்டம் என்னென்னா தீபாவளிக்கு வர வேண்டிய பெரிய படங்களும் இப்போ ரிலீஸுக்கு இல்லை சமீபத்தில் இளைய தளபதி விஜயநடிக்கும் மாஸ்டர் படத்தினுடைய தயாரிப்பில் சொல்லிட்டாரு விட்டார் இப்போதைக்கு பர்டிகுலராக தீபாவளிக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் இல்லைங்க ரிலீஸ் தேதி பின்னால் அறிவிக்கப்படும் சொல்லிட்டார் தம்பியை ஒதுக்குகிறாரா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் பல வெற்றி படங்களை இயக்கிய பெருமைக்குரியவர் ஏஆர் முருகதாஸ் அவருடைய தம்பி திலீப்பன் அவருக்கு என்னென்னா எப்படியாச்சும் சினிமாவில் கதாநாயகன் ஆகிவிட வேண்டும் என்ற லட்சியம் தப்பே இல்லைங்க அந்த அடிப்படையில் ஏஆர் முருகதாஸ் தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு சொந்த படத்தில் தன்னுடைய தம்பி திலீபனை கதாநாயகினார் படத்துக்கு பேர் வத்தி குச்சி ஆனால் வத்தி குச்சி இல்லை அதாவது ரெண்டு ஷோ தான் படம் ஓடிச்சு தேட்டர்களுக்கு வாடகை கூட ஏஆர் முருகாஸ் தான் கட்டினார் அளவுக்கு படம் இமாலய தோல்வி சரி அதான் போச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா படத்துலேயும் நடித்தார் திலீபன் அந்த படமும் யார் நிரம்ப தெரில அதுவும் சரியாக போகலை இதன் காரணமாக கதாநாயகா அடித்த படமும் தோல்வி ரஜினிகாந்த் படமும் தோல்விங்கிறனால திலீபனை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க எவ்வளவோ மன்றாடுகிறார் மீண்டும் எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு எனக்கு எப்படியா கதாநாயக வச்சு படம் எடுன்னு சொல்கிறாரு திலீபன் ஏஆர் முருதாஸ் போதும்ப்பா நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒன்றால் அவுட் ஆயிடுச்சு இனியும் தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஏஆர் அமுதாஸ் இப்போ எல்லார்கிட்டையும் போய் எங்கள் அண்ணையும் விட்டுட்டான் ஏஆர் அமுதாஸ் பெரிய டைரக்டருக்கு நீ கை விட்டுறான்னு அழுது புலம்புறாரு தம்பி திலீபன் நடிப்புக்கு டாடா காட்டி விட்டு இயக்குநராகும் அர்ஜுன் அர்ஜுன் சிறந்த ஆக்ஷன் கிங்கு அதாவது சண்டைப்பட நடிகர்களில் புறச்சொல்லி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் ஏன்னா அவர் பட்டமே அர்ஜூன் ஆக்ஷன் கிங்கு இப்போ சமீப காலமாக வயசாகி போச்சு இல்லையா அதனால் பல படங்கள் கொஞ்சம் சறுக்கு பாதையில் அடிச்சு சமீபத்தில் அவர் வில்லனாகவும் அடித்தார் வில்லன் அடித்தா சக்ஸஸ் ஆச்சு அந்த படம் அவர் மகளும் கதாநாயகி நடிச்சாங்க அந்த படமும் சரியாக போகலை பார்த்தார் தனக்கு எழுதி வைத்திருந்த ஒரு ஆக்ஷன் கதையை தெலுங்கு கதாநாயகன் நாக நாகச்சைத்தியா நாகேஸ்வரோடைய பையன் பேரன் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அவர் நல்லா இருக்குங்க ஒன்லைன் ஓகேயா இருக்குது அப்படியே ஸ்க்ரீன் பே பண்ணுங்கள் நீங்களே டைரெக்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டார் இப்போது நடிப்புக்கு டாட்டா காட்டி விட்டு அர்ஜுன் சைதன்யா கதாநாயகனாக நடிக்கும் படத்தை போகிறார் எப்படியோ நடித்தா என்ன டைரக்ட் பண்ண என்ன சினிமாவில் இருக்கார் அர்ஜுன் திமுகவில் துடிக்கும் கவர்ச்சி நடிகை இது சத்தியமான உண்மை எங்கிட்ட நேரடியாக சொன்னார் அந்த நடிகை ஸ்ரீ ரெட்டி சர்ச்சைனா சர்ச்சையை உங்கள் வீட்டு சர்ச்சையாக எங்கள் வீட்டு சர்ச்சை இல்லை உலகமாக சர்ச்சைகளை சிக்கி கொண்டவர் சிறி ரெட்டி தெலுங்கில் ஒரு நிர்வாண போராட்டம் நடத்தினார் அப்புறம் இங்கே வந்து கச்சா அமுச்சான்னு எல்லா நடிகர்கள் பேர்லையும் அவதொரு பரப்புனார சொல்லலாம் இல்லை பாலியல் பலாத்காரத்தை பற்றி சொன்னார் இப்போது மிகவும் தீவிரமான ஆன்மீகவாதி ஆகிவிட்டார் சமீபத்தில் அவர் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் எங்கள் நான் இப்போ வந்து சமூக முன்னேற்றத்துக்காக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்துக்காக ஒரு பெண் போராளி ஆகிவிட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா நிறைய எதிர்ப்பு இருக்குது எவன் அடிக்க வருவான் எவன் பிடிச்சிருப்பான்னு தெரியல அதனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அதனால் நான் இப்போது திமுகவில் சேர தயாராக இருக்கிறேன் இதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் என்ளை சந்திக்க தயாராக இருக்கிறேன் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என்று பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ரெட்டி ஆனால் இதில் முக்கியமான விஷயம் ஒரு நாலு மாதம் முன்னால் ரெட்டி உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஒரு அவதூறு பேசியதாக சமூக வலைதளங்களை வந்துச்சு அதையும் அந்த பேட்டியில் மறுத்தார் ரெட்டி நான் உதயநிதி ஸ்டாலினில் பார்க்க கூட இல்லைங்க தெரிஞ்சவோ தெரியாமலும் எனக்கு அவரை எதிராக கொ கொளுத்தி போட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்கன்னு மன்றாடி கேட்டுக்கொண்டார் சிறிரெட்டி ஆனால் செஞ்சு யாராவது திமுக காரங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் தளவதிட்டு சொல்லி அந்த கவசினுடைய சிறீரெட்டியை திமுகவில் சேர்த்திங்கன்னா சிறீரெட்டி பொழைச்சிப்பார் பீட்டர் பாலுடன் மீண்டும் இணைய துடிக்கும் வனிதா விஜயகுமார் நீங்கள் என்ன நினச்சி மைண்ட் வாய்ஸுங்கிறது எனக்கு நல்லா கேட்குது இருந்தாலும் இது உண்மைங்க திடீர்னு அவசரம் கல்யாணம் பண்ணார் அப்புறம் கேட்டால் எனக்கு வந்து யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு ஆளாக போயிட்டு யூடியூப் சேனல் நடத்த வந்தார் மனிதா விஜயகுமார் மயங்கிட்டாரு பீட்ரு பால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் சென்ட போக்குறது எல்லாம் தெரியும் சமீபத்தில் மீண்டும் விஜய வனிதா விஜயகுமார் பீட்ரு பாலை அவருடைய நண்பர் வீட்டில் சந்திச்சிருக்காரு தயவு செஞ்சு மறுபடியும் வந்துருங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் யூடியூப் சேனல் என்ன நடத்த முடியல தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல யூடியூப் சேனலுக்காகவாச்சும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பீட்டர் பாலுக்கு தூது விட்டுருக்கிறார் நேரில் பேசியிருக்கிறார் வனிதா விஜயகுமார் ஆனால் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மானஞ்சுவடு சொரணை இருக்கும்ல பீட்டர் பாலுக்கு ஏமா கொழுப்ப உனக்கு எவ்வளவோ என்னை அவமானப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு இப்போ நான் யார் மொத்தலையும் விழிக்காமல் தன்னந்தனியாக என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கிடக்கேன் என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன் நீ யூடியூப் சேனல் நடத்து இல்லை நாசமாக போ என்னையை உற்றுமா ஐயோ பாவம் உன்னை கட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தையை விட நான் சொல்ல முடியாது வேறு என்ன பண்ணுறது அப்படி என்று மனம் புழுங்கி வனிதா விஜயகுமாரிடம் மீண்டும் இணைய மறுத்தார் பீட்டர் பால் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்களும்